மலைமுருகு ஷோ திரை துளி நம்ம ஷோல நம்ம தினமுமே சினிமா பத்தின அப்டேட்ஸ் பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போதே பாத்தீங்கன்னா தளபதி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். தளபதியோட 67 இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகர் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு பிரபலமான ஆக்டர் இணைய போறதா டைரக்டர் லோகேஷ் கனகராஜே வந்து சொல்லியிருக்காரு. அவர் யாருன்றதை பார்க்கலாம். விக்ரம் படத்தோட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா தளபதி 67 படத்தை இயக்க இருக்கிறாரு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே இருக்கு. இந்த படத்தோட பணிகளை விரைவில் தொடங்க இருக்கிறாரு லோகேஷ். அந்த வகையில சமீபத்துல ஒரு நேர்காணல்ல ரசிகர் ஒருத்தர் நடிகர் மன்சூர் அலிகான் பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த கேள்விக்கு இயக்குனர் லோகேஷ் மன்சூர் அலிகான் சார கண்டிப்பா தளபதி 67 இயக்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அடுத்தா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து இப்ப வாரிசு படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. வெட நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம பிரகாஷ் ராஜும் வந்து நடிச்சிருக்காரு. இப்ப சமீபத்துல ஒரு இன்டர்வியூல வந்து இந்த படத்தை பத்தின ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து அதை ஷேர் பண்ணிருக்காரு. என்னன்றத பாக்கலாம். நடிகர் விஜய் வாரிசு படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிட்டு வருது. அந்த வகையில சமீபத்துல வாரிசு படத்தோட சண்டை காட்சிகள் வீடியோ ஒன்று லீக் ஆகி இருந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில நடிகர் பிரகாஷ்ராஜ் வாரிசு படம் குறித்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜயுடன் வாரிசுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா செல்லம் வி ஆர் பேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேஜி படத்தோட டேரக்டர் பிரசாந்த் மீர் இவர் வந்து பிரபாச வச்சு சலாத் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்றத பாக்கலாம். KGF 2 படத்துக்கு பிறகு இயக்குனர் பிரசாந்த் நீல் பிரபாஸோட இப்போ சலார் படத்தை இயக்கிட்டு வராரு. பிரபாஷுக்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் நடிச்சிட்டு வராங்க. KGF பட ஹீரோ யஷ் சலார் படத்துல கௌரவ வேடத்துல நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. பிரசாந்த் நீலோட சலார் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில வருகிற 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சலார் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட இருக்கு. இந்த படம் குறித்த அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ஹெச் வினோதோட இயக்கத்துல AK-61 படத்தோட ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட தலைப்பு என்னன்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கன்ஃபார்ம் ஆகல, பட் ஆனா என்னன்றதை பார்க்கலாம். ஹெச் வினோத் இயக்கத்துல அஜித் AK-61 படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. அஜித்தோட சமுத்திரக்கனி மஞ்சு வாரியர் ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க. முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு இப்போ படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. அந்த வகையில அஜித் மற்றும் மஞ்சு வாரியரோட புகைப்படங்கள் படக்குழு வெளியிட்டு இருந்துச்சு. அந்த வகையில AK-61 படத்துக்கு வல்லமைன்னு டைட்டில் வச்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு வந்து கைவசம் நிறைய மூவிஸ் வந்து வச்சுட்டு இருக்காரு, பேக் டு பேக் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு, ஆனா ட்ரிங்கிங் சம்மந்தமான எந்த ஒரு ஆட்ஸும் வந்து அவர் பண்ண மாட்டார். மது அருந்தது சம்மந்தமா வந்து எந்த ஆட்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். நடிகர் சிம்பு தொடர்ந்து படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. படங்களை தாண்டி சமூக சேவைகள்லையும் ஈடுபட்டு வராரு. அந்த வகையில சமீபத்துல இவர் ஆத்மன்ற பெயருள்ள அனாதை இல்லம் தொடங்க இருப்பதா சொல்லி இருந்தாரு. விளம்பரங்கள்லையும் அவ்வப்போது நடிச்சிட்டு வர்றாரு சிம்பு. அந்த வகையில மது பழக்கம் சம்பந்தமா எந்த ஒரு விளம்பரத்திலையும் நடிக்க மாட்டேனும், இளம் சமுதாயத்துக்கு தீங்கு தரும் விளம்பரங்கள்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. சிம்புவோட இந்த செயலுக்கு ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்கள்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. வரும் 15 அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிபிரேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டு வாசல்ல வந்து தேசிய கொடியை ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை அடிப்படையாக வச்சு நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து போயஸ் கார்டன்லாம் அவர் வீட்டில் வந்து ஏற்றிட்டாரு தேசிய கொடியை. அவரை தொடர்ந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. யாருன்றதை பார்க்கலாம். இந்தியா தன்னோட 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு வரும் நிலையில நாட்டில் உள்ள அனைவரும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும்னு பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்திருந்திருக்காரு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தேசிய கொடி புகைப்படத்தை பதிவு செய்த நிலையில அவருடைய வீட்டிலையும் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்தது. ரஜினிகாந்த் வீட்டின் முன் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ள புகைப்படம் சமூக வலைதள பக்கத்துல இப்போ வைரல் ஆகிட்டு வருது. சூப்பர் ஸ்டாரை தொடர்ந்து நடிகர் மோகன்லாலும் தேசிய கொடியை தனது இல்லத்துல ஏற்றியிருக்காரு. லேட்டஸ்டா வந்து செஸ் ஒலிம்பியாட் விழா வந்து பயங்கர விமர்சையா நம்மளோட சென்னை மாமல்லபுரத்துல வந்து ரொம்ப சூப்பரா நடத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அத நல்ல விதமா அதோட ஆரம்ப விழாவும் சரி நிறைவு விழாவும் சரி நம்ம விக்னேஷ் சிவன் வந்து பயங்கரமா சூப்பரா தொகுத்து வழங்கினாரு. இப்ப பாத்தீங்கன்னா இதை ரொம்ப சூப்பரா கனெக்ட் பண்ண நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பயங்கரமா பாராட்டுகள்லாம் குவிஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி பாக்கலாம். சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி சமீபத்துல நடந்து முடிஞ்சிருந்துச்சு. மொத்த விழாவையும் கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு விக்னேஷ் சிவன். துவக்க விழாவில தொடங்கி நிறைவு விழா வரைக்கும்
பணியாகவும் எல்லா பணிகளையும் அழகா தொகுத்து வழங்கியிருந்தாரு விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனை தொடர்ந்து இந்த விழா நடக்க துணையா இருந்த உதயநிதிக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆக்டர் அருள்நிதி இவர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சூஸியான சப்ஜெக்ட் தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டைரி அப்படின்ற படத்தை வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு, என்னன்றத பார்க்கலாம். சமீபத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளியான தேஜாவு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து த்ரில்லர் பாணியில் களம் இறங்கிட்டாரு அருள்நிதி. அந்த வகையில் இவர் நடிச்சு முடிச்சிருக்கும் திரைப்படம் டைரி. அருள்நிதியுடன் கிஷோர், ஜெயபிரகாஷ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. டைரி படத்தோட ரிலீஸ் தேதியை தொடர்ந்து நடிகை பவித்ரா மாரிமுத்தோட கதாபாத்திரத்தை அறிவிச்சிருந்தாங்க படக்குழு. இந்த நிலையில நடிகர் ஜெயபிரகாஷ் இந்த படத்துல குணசேகரன்ற கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்டர் சியான் விக்ரம், இவர் வந்து இப்பதான் சமீபத்துல வந்து ட்விட்டர்ல இணைஞ்சிருக்காரு. சோ அதை ஒட்டி வந்து இப்ப ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு, என்னன்றது பாக்கலாம். கோப்ரா பட ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கும் விக்ரம் தொடர்ந்து படங்களை கைவசம் வச்சிருக்காரு. மேலும் இவர் இப்போ ரஞ்சித் இயக்க இருக்கும் படத்துல நடிக்க இருக்காரு. இந்த நிலையில நடிகர் விக்ரம் ட்விட்டர்ல இணைஞ்சிருக்காரு. கோப்ரா, பொன்னியின் செல்வன் ஆகிய படங்கள் வெளியாக உள்ள நிலையில விக்ரம் சரியான டைம்ல ட்விட்டர்ல இணைஞ்சிருக்காரு. மேலும் ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமா ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, தமிழ்ல எப்படி கமல் ரஜினியும் அந்த மாதிரி மலையாளத்துல வந்து மம்முட்டி அண்ட் மோகன்லால் அப்படின்னே சொல்லலாம். இப்ப வந்து நம்ம மம்முட்டி வந்து ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரு. சோ அந்த படத்தை பத்தி நான் அப்டேட் பார்க்கலாம். மலையாள திரையுலகம் முன்னணி நடிகரா இருக்கும் மம்முட்டி தொடர்ந்து படங்களை கைவசம் வச்சிருக்காரு. அந்த வகையில இவர் நடிச்சு முடிச்சிருக்கும் திரைப்படம் ரோர் சார்ஜ். வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிகர் மம்முட்டி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. அந்த வகையில இந்த திரைப்படம் செப்டம்பர் 29 வெளியாக இருக்கு. லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கிற படம் அப்படின்னா சீதாராமம். துல்கர் சல்மான் அண்ட் ஆஷ்மிகா மந்தனா இவங்களா நடிச்ச படம் தான். சோ இந்த படத்தோட சக்சஸ் மீட் இப்ப சமீபத்தில் நடந்தது. சோ பார்க்கலாம். பிரேமலிங்க இட் ஸ்டார்ட்ஸ் வித் லைக் ஓன்லி லெட்டர் ரைட்டிங் அண்ட் தே மீட். மீட்டிங் இஸ் a கான்ட்ரி பாயிண்ட் இன் தட் ஃபிலிம் மோர் ஓவர். சோ ஃபைண்டிங் தி கேர்ள், ரெகக்னைசிங் தி கேர்ள் இஸ் a ஸ்டோரி பிளாட் இன் தி பிரேமலிங்க, பட் இன் திஸ் ஃபிலிம் தட் இஸ் நாட் தி ஸ்டோரி பிளாட். தி ஃபர்ஸ்ட் பிளாட் இஸ் இன் ஃபைண்ட் அவுட். Then the story starts. So there is no connection to that Pranachit sir's film. Roja, no sir. Actually, I think in the first place, especially in the first place, the police are not there. Yenaka actually avlo vera illa avanga avlo director and comic timing and artist. So yenaka just avanga edhi appo na want to put on a photo. Romba enjoy pannirukken. என்ன விவாதம் இன்னைக்கு ஷோவை ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். மீண்டும் இதே சொல்லுங்க, சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சஞ்சனா.